ஹாய். ஸோ இன்னைக்கு வந்து எப்படியாவது லைவ் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். யாராவது இருந்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பேசலாம் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு. அண்ட் ஒரு சில பேர் உங்களுக்கு வந்து லைவ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் யூ லெட் மீ நோ, கண்டிப்பாக வந்து லைவ்ல நம்ம டைரெக்டாக வந்து பேசுவோம், வீடியோவில் வேணாலும் பேசுவோம். நீங்களும் மணி அக்காவும் சிஸ்டர்ஸா? நித்யா அனிது இல்ல, நாங்க ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ் கிடையாது. நாங்க ரெண்டு பேரும் வெறும் கலீக்ஸ் மட்டும்தான், ரிலேஷன்ஷிப் எதுவும் கிடையாது. ஸோ அதனால இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,339 வாட்டி சொல்றேன்னு நினைக்கிறேன், பட் ஸ்டில் கிடையாது. ஏதாவது பேசலாம், யூனோ ஹவு டு யூ ஃபீல் கோவிட் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து, அதாவது போன வருஷமே முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சோம், பட் இந்த வருஷமும் கண்டினியூ ஆகுது. போன வருஷம் எல்லாம் புதுசா இருந்ததுனால கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிட்டோம், பட் இந்த வருஷம் வந்து என்னடா திரும்பவும் முதல்ல இந்த கோட்டெல்லாம் அழி அந்த மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு இந்த வாட்டி. ஐம் நாட் ஏபிள் டு டேக் இட். நீங்களும் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்றீங்களா அப்படின்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு ப்ளீஸ் லெட் மீ நோ. லாக்டவுன்ல என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க, என்ன விஷயங்கள்லாம் பண்றீங்க ஜாலியா இருக்கிறதுக்கு, ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். மைதி நாமா வெரி வர்ஸ்ட் தான், கண்டினியூஸ் என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. லாக்டவுன் வந்து ஓகேவா போகுது. போன வருஷம் லாக்டவுன்ல வந்து நிறைய புதுசு புதுசா சமைக்கணும், பயங்கரமா கத்துக்கணும், இது பண்ணலாம் அது பண்ணலாம் துரு துரு துருன்னு இருந்துச்சு. பட் இந்த வருஷம் ஐயோயோ திரும்பவும் ஒரு வருஷமா அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வேலை பார்க்க முடியல, தட் இஸ் த வர்ஸ்ட் பார்ட். வேலைக்கு போறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டில் உட்கார்றது நல்ல விஷயம்தான், பட் எப்பவுமே இருக்க முடியாது இல்லை அந்த ஒரு யூனோ ஐ அம் மிஸ்ஸிங் தட் ஃபீலிங். அதனால ஸோ ஈட்டிங் ஸ்லீப்பிங் வேற என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு பாலா. ஆமா அதே தான், ஈட்டிங் ஸ்லீப்பிங் குக்கிங். வேலை வீட்டில் யாராவது நல்லா வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டா ஈட்டிங் ஸ்லீப்பிங் தான். ஆனால் வேலை போய் அந்த கிச்சன்ல நின்று 3 மணி நேரம் சமைச்சு பார்த்தா தான் தெரியும் அந்த கஷ்டம். சரத்குமார் பாண்டியன் மாஸ்க் போடணும், இது என் வீடு, இந்த வீட்ல இருந்து நான் எங்கேயும் வெளியே போறது இல்ல, யாருமே எங்கேயுமே வெளில போறது இல்ல, அட்லீஸ்ட் எங்கேயாவது மாஸ்க் போடாம இருக்கணுமே அப்படின்னு தான். யாராவது லவ் பண்றீங்களா, லவ் பண்ணி ஏதாவது மிஸ் பண்றீங்களா, உங்க கேர்ள் ஃபிரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் பார்க்க முடியாம கஷ்டப்படுறீங்களா, அதை பத்தி பேசுவோமே. ஏன்னா ஆகுனா வீட்டுல ஏதாவது போய் சொல்லிட்டு போய் எஸ்கேப் ஆகி பாக்குறது, பட் இப்போ வந்து எங்கேயுமே எஸ்கேப் ஆக முடியாது. சோ என்ன பண்றீங்க, நீங்க எப்படி லவ் பண்றீங்க ஒன்னும் புரியலையே. 1.5 இயர்ஸ் கழிச்சு இப்போ ஹெவி ஃபீவர் வந்துச்சு, இப்போ நம்புறேன் கொரோனா. ஐயோ ஐ ஃபீல் வெரி பேட் அரும், பட் ஆனால் ப்ளீஸ் டேக் கேர், இதுவும் கடந்து போகும், எல்லாம் சரியாயிடும், டோ வரி. யாரும் என்னை வந்து பயங்கரமா கலாச்சிருக்காங்க, கவின்ஸ் மில்க் ஷேக்கர் ரொம்ப மிஸ் பண்றேன். யார் இருந்தது டே தட்ஸ் மிஸ்டீரியஸ், எனக்கே சிரிப்பு இருக்கு, உங்களுக்கு வராத என்ன, சரி விடு. அந்த மாதிரி ஒரு ஆடெல்லாம் நடந்தா வேலைப்பா, இப்படி கலாய்க்கிறியே. And people should not panic. Rajkumar சொல்றது வந்து கரெக்ட் தான். நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு மாதிரி ஒரு பதட்டத்துல எல்லா விஷயங்களும் பண்ணிடுறோம். அன்னைக்கு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண உடனே வெளியே எல்லாரும் வந்து போயிருக்காங்க, எக்கச்சக்கமான பேனிக் ஷாப்பிங், என்னென்னலாம் முடிச்சிடணுமோ எல்லாத்தையும் இன்னைக்கே முடிச்சிடணும் அப்படின்னா. பட் ஆனால் காலையில 9:00 டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் திறந்து வச்சிருக்காங்க கடையில, நமக்கு வேணுங்கிற எசென்சியல்ஸ் கிடைச்சிட்டு தான் இருக்க போகுது. ஸோ அவசரப்பட்டு வெளியே போகாதீங்க. ஒரே விஷயம் தான், கொஞ்ச நாள் நம்ம வந்து மாஸ்க் போட்டுட்டு மூடிட்டு உட்கார்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்மள வந்து அவுத்து விட்டுருவாங்க, தயவு செஞ்சு போங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, வீட்டிலேயே கட்டி போட்டுருவாங்க. அதனால கொஞ்ச நாள் வாய மூடிட்டு இருப்போம், ஒன்றும் பண்ணாம சைலண்டா. லாஸ்ட் டைம் இட்ஸ் ஈஸி டு ஹேண்டில், கரெக்ட். இந்த வாட்டி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. அண்ட் சன் மியூசிக்ல பார்த்தது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரவிக்குமார், நானே ரொம்ப வருஷம் ஆச்சு அந்த பக்கம் போய், என்ன பண்றது, சீக்கிரமா வந்து ஏதாவது பண்ணும்பா, நல்ல வேலை ஏதாவது பார்த்து பார்க்க ஆரம்பிச்சாதான் நமக்கு வேலைக்கு ஆகும், வீட்டுல இருக்க முடியல, கொஞ்சம் கஷ்டமாக உள்ளது. கன்ஸ் டூட், ஐ அம் ஃப்ரம் யூஎஸ்ஏ, ஹியூஜ் ஃபேன், ஹாய், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு அங்க எல்லாம் பெட்டரா இருக்கா? ஓரளவுக்கு இங்க கொஞ்சம் பேடா தான் இருக்கு, பட் வில் பிக்கம் ஓகே, பிகாஸ் நாங்க வந்து ஒர்ஸ்டான டைம்ஸ்ல எல்லாம் வந்து பார்க்கும் போதுதான் நாங்க பயங்கரமா அதை தாண்டி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சில விஷயங்கள்லாம் பண்ணி வெளியே வரும். இந்த வாட்டி ஒன்னா ஒன்று கூடி முடிவெடுத்து எல்லாரும் வீட்டுல அமைதியா இருக்கும், சோ இதுல இருந்து நாங்க சக்சஸ்ஃபுல்லா வெளில வந்துடும் எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஆஃபீஸ் போனா கேர்ள்ஸ் கூட கடலை போடுவேன், வீட்டுல ரொம்ப ஒர்ஸ்டா இருக்கு. ரமேஷ் கிருஷ்ணா, அவனுக்கு ஒரு கஷ்டம் தான், உனக்கு ஒரு கஷ்டம் இல்லை,
உன்னால கடலை போட முடியல, அதான பிரச்சனை. எதுக்கு இருக்கு வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்னு போடு கடலை ஜாலியா. ஓகே, வேற சிஸ் பார்ட்டி மூவி எப்போ ரிலீஸ் கேட்டு சொல்லுங்க. பிரவீன், நம்மளே ரிலீஸ் பண்ணல இன்னும், நம்மளே வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. நான் என்ன டைம் கேட்பேன் சொல்லுங்க, ஆனா கண்டிப்பா வந்தா எனக்கு தெரிஞ்சா முதல்ல நான் உங்களுக்கு சொல்லுவேன். அன்பறிந்த ஓவியமே, அழகான காவியமா சில்லுன இருக்கும் மேகமலையே, ஐயோ யாருப்பா நீங்க கீது, ஆனா செம்மையா இருக்கு, பயங்கரமா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி தமிழ்ல அழகா எழுதுறவங்க தான் ரொம்ப பிடிக்கும். நமக்குதான் வந்து பேசுறதுக்கே கொஞ்சம் தடிங்கின தோம் தான். ஸோ அதனால இந்த மாதிரி எழுதும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். தேங்க்ஸ்பா, தேங்க்யூ. அண்ட் லவ் பண்ணி மேரேஜ் எல்லாம் பண்ணியாச்சு யுவன், என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்றீங்களா இல்ல உங்களை சொல்றீங்களா? கல்யாணம் பண்ணாதான் அதோட கஷ்டம் தெரியும், உண்மையில ஏதாவது சொல்லக்கூடாது. எனக்கு பிரேக்கப் ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க, பிரேக்கப்புக்கு ஐடியா சொல்லுங்களா. டே யுகா, ஏண்டா இதெல்லாம் என்ன பெரிய கேஸ்ல ஏதாவது மாட்டி விட்டுருவோம் போல இருக்கே. லாக்டவுன்ல பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் போடுறீங்க. என்ன எல்லாரும் லாக்டவுன்ல பிரேக்கப் பிரேக்கப்ங்கிறீங்க, ஒண்ணுமே புரியல எனக்கு. பாக்கலன்னா அவ்வளவுதான் காதல், பார்த்தாதான் காதலா, அந்த மாதிரி இருக்கு. அப்படி எங்க முகரைக்கு எல்லாம் செட் ஆயிட்டாலும் எல்லாம் ஒரு தலை காதல் தானுங்க. தமிழ் பிரபா, ஒன் சைடா லவ் பண்றது வந்து செம்ம மேட்டர் சரியா. நம்ம எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. அவங்க நம்மளுக்கு திருப்பி மெசேஜ் அனுப்புவாங்களா, இப்ப அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க, நம்மளை மதிக்கிறாங்களா இல்லையா, இல்ல அவங்களுக்கு வந்து நிஜமாவே நம்ம பிடிக்குமா இல்லையா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்குலாம் வந்து ஒரு தலை காதல் தான் நல்ல விஷயம். நம்ம பாட்டுக்கு லவ் கொடுத்துட்டே இருப்போம், டேக் இட் டேக் இட் டேக் இட். அவங்க கிட்ட நம்ம எதுவும் எதிர்பார்க்க போறது இல்லை. இதெல்லாம் டபுள் சைட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பப்போ பார்க்கணும், அப்பப்போ பேசணும், அவங்க நம்ம கிட்ட பேசுறாங்களான்னு நம்ம வந்து யோசிச்சுட்டே இருப்போம். நம்ம அவங்க கிட்ட பேசுறதுக்காக டைம் வேணுமேனு யோசிச்சுட்டே இருப்போம். சண்டை வரும், பிரச்சனை வரும், திருப்பி பேட்சப் பண்ணும், எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு. சும்மா ஹாப்பியா இருங்க. ஆஃப்டர் 24 ஒன்ஸ் அகெயின் லாக்டவுன் வருமா? மாஸ்க் போட்டுட்டு இருந்தா எப்படி ப்ரீத் பண்றது? மாஸ்க் போட்டா மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளால ப்ரீதே பண்ண முடியும். மாஸ்க் போடாம ப்ரீத் பண்ணீங்கன்னா மொத்தமா ப்ரீத் முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஆயிடுச்சு நிலைமை. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், சஃபகேட்டிங், ஐ அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் உண்மையை சொல்லணும்னா எந்த அளவுக்கு இது வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் குழந்தை வந்து வெளியே போனா மாஸ்க் போடணும், ஹி இஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி 3. அவன் சொல்றான் வெளில போனா மாஸ்க் போடலையான்னு கேக்குறான். ஒரு சின்ன குழந்தைக்கு நம்ம இது ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. நான்லாம் வந்து 3 வயசுல வந்து ரோட்ல விழுந்து புரண்டு மண்ணில் விளையாடி வரும்போது அப்படியே அழுக்கா அடிபட்டு நாஸ்தியாயி வருவேன். அவன் என்னடா மாஸ்க் போடணும்னா கையை சானிடைஸ் பண்ணுன்றா, எங்கடா போகுது இந்த உலகம், இது நார்மல் ஆகணும், அவனை எப்ப கொண்டு போய் மண்ணில் தள்ளி விட்டு விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் தேர் மிஸ்ஸிங் தியர் சைல்ட்ஹுட். நம்ம எல்லாம் விட குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். தேர் நாட் ஏபிள் டு ஸ்டெப் அவுட், ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியல, போய் விளையாட முடியல, ஒரு பார்க்கு பீச்னு போக முடியல. எப்ப பார்த்தாலும் அவங்களே போன்ல இருக்காங்க. ஆன்லைன் கிளாஸ்னாலும் போனு, கேம்னா போனு. இட் இஸ் சோ இரிட்டேட்டிங் ஐ டெல் யூ. அது பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி பார்த்தா நம்ம எல்லாம் பிளெஸ்ட், நம்ம எல்லாம் ஜாலியா இருந்திருக்கோம் குழந்தைங்க. ஃபேவரட் டேங்கர் குறிரா ஜேசி, ஃபேவரட் டேங்கர் வந்து எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் செல்ஃபிஷா சொல்லணும்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் சுரேஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் வந்து இப்ப படம் நடிக்க போயிட்டாரு. நம்ம விஜய் ரொம்ப பிடிக்கும், ஆர்ஜே மிர்ச்சி விஜய் வந்து இப்ப பெரிய விஜய். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், பயங்கர ஸ்பான்டைனிட்டி, அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஸோ ஆப்வியஸா அந்த ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் ரியோ ஆஸ் ஆல்வேஸ் ஐ ஆல்வேஸ் லைக் டும், ஏன்னா ஒர்க் பண்ணியிருக்கோம் சேர்ந்து, அவன் எப்படி பேசுவான் என்ன பண்ணுவாங்க எல்லாம் தெரியும். பேசிக்கா ரொம்ப யதார்த்தமா ஜாலியா அப்படியே நம்ம கூட இருந்தா பேசுற மாதிரி பேசுறவங்களும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்கெல்லாம் அந்த லிஸ்ட்ல வருவாங்க. மிங்கிள்ஸை விடுங்கக்கா. அப்ப சிங்கிள்ஸோட வாழ்க்கை அப்படின்னா, சிங்கிள்ஸோட வாழ்க்கை எப்பவுமே ஜாலி தாண்டா. சாப்பிட்டோமா, தூங்குறோமா, படத்தை பார்த்தோமா, மூடிட்டு இருந்தோமான்னு இல்லாம சும்மா ஃபீலிங் எல்லாம் நம்மளுக்கு எதுக்கு, விடு, ஜாலியா இருப்போம். Why you became so thin, sweetie pie? Sweetie pie, உண்மையை சொல்லட்டுமா, ஏன் ஒல்லி ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஜமாவே லாக்டவுன்ல எக்கச்சக்கமா வேலை இருக்கு. இந்த வெயில வேலை சாப்பிட முடியல, சாப்பிட்றதுக்கே கஷ்டமா இருக்கு, அந்த அளவுக்கு சூடா இருக்கு. நம்ம அதுவும் சமைச்சிட்டு தான் வெளில வந்தோம்னு வச்சுக்கோங்க, சாப்பாடு இறங்காது, அந்த அளவுக்கு பேடா இருக்கு. ஸோ போன லாக்டவுன்ல பயங்கரமா இருந்துச்சு, இந்த லாக்டவுன்ல அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வெயிட் போட்டிருக்கேன். போன லாக்டவுன் தான் அப்படியே தர மட்டும் ஆயிடுச்சு. ஏதோ அப்பெல்லாம் வந்து யாருமே இல்ல, மெய்து எல்லாருமே சாப்பிட்டோமா, வீரை பிரிக்கிறது என்ன, துடைக்கிறது என்ன, வாஷிங் வாஷிங், குக்கிங், கிளீனிங் எல்லாம் நடந்துச்சா. ஸோ அதை விட இது பெட்டர் தான். பட் உண்மையான ரீசன் அதுதான், முடியல, சாப்பிடவும் முடியல, வெயில் தாங்கல, வீட்லயே வேற இருக்கும், மைண்ட் தெரியல, ஒரு மாதிரியா இருக்கியா.
டோன்ட் ஃபீல் குட் பட் குட்டா வரும் எப்படியாவது ஏதாவது பண்ணும். உங்க டீ டைம் எப்படி இருக்கா? ஏன் நல்லா தானே இருக்கு. எல்லாருக்கும் ஒன்னொன்னு விஷயம் வந்து கடவுள் கரெக்டா தான் கொடுப்பான். ஓகேயா, சில இதெல்லாம் நம்ம மாற்ற கூடாது. மாத்துறவங்க இருக்காங்க பட் எனக்கு அது பிடிக்காது. இது வந்து என்னோட லக்கி டீத் அப்படின்னு நான் வந்து வச்சிருக்கேன். எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கலனாலும் எனக்கு பிடிக்கும். சரியா? ஹவு டு யூ மெயின்டைன் பாசிட்டிவிட்டி இன் டஃப் சிச்சுவேஷன்ஸ்? தினேஷ் அப்பாசாமி, உண்மையை சொல்லணும்னா வீட்டுல இருக்கிற குழந்தைங்களை பார்த்தாலே கத்துக்கலாம். அவங்க எல்லாம் வந்து ஆக்சுவலி அவங்களுக்கு போர் அடிக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஸ்கூலும் இப்ப இல்லாம எப்படி வெறுப்புல இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் அதை தாண்டி அவங்களே அவங்களை என்டர்டெயின் பண்ணிக்கிறாங்க. ஓடுறது என்ன, குதிக்கிறது என்ன, நாலு விஷயத்த தூக்கி போட்டு ஓட திட்டு வாங்குறது என்ன, என்டர்டெயின்மெண்ட் வந்து அவங்களே அவங்கள பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நம்மளோட நிலைமை எல்லாம் பெட்டர். யாரும் வி ஹாவ் டு, வேற வழி இல்லை. ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்க. ஜாலியா இருக்க வேண்டியதுதான், போவோம் ஒரு வரைக்கும் போட்டோம். உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க. நிறைய தடவை சொல்லிட்டேன் பிரேம் டாபிக, அது ஒரு பெரிய கதை. ஆக்சுவலி ஒரு பழைய கதை, 5 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. ஸோ அவரை வந்து டெபியூ அவார்ட்ஸ்ல அவரை மீட் பண்ணும்போது நான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் அவார்ட் வாங்கினாரு கயலுக்கு. ஸோ அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ரொம்ப நல்ல பையனா. ஆங்கர்ஸ்லாம் வந்து கை கொடுத்துட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு தான் ஸ்டேஜ் போனாரு. அதுல இருந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா நாங்க வந்து ட்விட்டர்ல பேசி, போன்ல பேசி, அங்க பேசி, இங்க பேசி, காஃபி குடிச்சு வெளில போய் வீட்டுக்கெல்லாம் வந்து அப்படியே கல்யாணம் ஆயிடுச்சு. அதான். ஸோ ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ்க்காக ஒரு பெஸ்ட் லைன். ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் வந்து இந்த லைவ்ல பேசிட்டு இருக்கேன், நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கோம், டெய்லி வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது. ஓரளவுக்கு இந்த இவ்வளோ கஷ்டமான சிச்சுவேஷன்லயும் அந்த நார்மல் சி ஓரளவுக்காவது மிஞ்சி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்களாலதான். அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை, உயிரை பணைய வச்சு நமக்காக வேலை பாக்குறாங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்காக நம்ம எல்லாம் கொஞ்சம் வீட்லயே இருந்து அவங்க வேலையை கம்மி பண்ணும், அவங்களுக்கு படுற கஷ்டத்தை கம்மி பண்ணும், அவங்களுக்கு நிறைய யூனோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கக்கூடாது, அப்டிக்கல்ஸ் இருக்கக்கூடாது ஒர்க் பண்றதுல. கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அமைதியா வீட்டுல இருக்கிறது தான் நல்லது. இப்ப முடிஞ்ச அளவுக்கு இருப்போம் வீட்டுல, வேற வழியே இல்லைப்பா. There is no other goal, just have to. லவ்னு டாபிக் வந்தா இதை யார்கிட்டயோ சொல்லணும்னு நினைச்சு சொல்லிடுறேன். எப்ப பார்த்தாலும் போய் மெசேஜ் அமிச்சு எப்படி இருக்க, என்ன பண்ற, சாப்பிட்டியா, தூங்கினியா. அவங்க வந்து ஏதாவது ஒரு வேலையில இருப்பாங்க. நானே வந்து நிறைய பண்ணிருக்கேன். ஆமா. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நொச்சு நொச்சு நொச்சுன்னு பண்ணாம கொஞ்சம் டைம் கொடுத்து ஃப்ரீயா விட்டோம்னு வச்சுக்கோங்க. என்ன ஒரு பீஸ் நம்மளை எப்ப பார்த்தாலும் தொந்தரவு பண்ணிட்டே இருக்குமே, காணுமே, நம்மளை பத்தி யோசிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு அவங்களுக்கே தோணும். அப்படி தோண வைக்கணும். சரியா? அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். சும்மா போய் நோண்ட கூடாது, ஃப்ரீயா விடு. அவங்களே வருவாங்க, ஜாலியா வந்து பேசுவாங்க. பாரு, அப்பா அக்கா பின்னாடி இருக்கிற போட்டோல யாரு, தட் இஸ் மை மாமனார் அண்ட் மாமியார், அதெல்லாம் வந்து தெரியுதா? இங்க இருந்து வெரி நைஸ். ஸோ அவங்களோட ரூம் தான் வந்து அமைதியா நீட்டா அழகா இருக்கும். நம்ம ரூம்லாம் வந்து பயங்கரமா இருக்கும், வேற மாதிரி இருக்கும். அதுவும் உள்ள போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே வரும்போது 10,000 பொருளோட வரலாம், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால இந்த ரூமுக்கு வந்துட்டேன். ஆர் யூ கிவிங் எனி இம்யூனிட்டி பூஸ்டிங் ஃபுட் டு யுவர் பேபி? நம்மளோட பேசிக் சவுத் இந்தியன் ஃபுட்லயே இம்யூனிட்டி அப்படிங்கிற விஷயம் ஜாஸ்தியா இருக்கு. இப்ப இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ்னு நிறைய விஷயங்கள் வந்து ஆர்கானிக்கா கிடைக்குது, கண்டிப்பா கன்சல்ட் பண்ணி அதை வந்து ட்ரை பண்ணலாம். பட் நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட்ல, அதுவும் எங்களுக்கு வெஜிடேரியன் ஃபுட்டுங்கும் போது வந்து நிறைய விஷயங்கள் சேர்க்கிறோம் இல்லையா, வெஜிடபிள்ஸ் கிரீன்ஸ் எல்லாமே சேர்க்கறதுனால கண்டிப்பா அது தானா அந்த இம்யூனிட்டி இருக்கும். பிளஸ் ரொம்ப பூச்சி பிடிக்கவும் கூடாது யா பசங்களுக்கு. ஐ வாண்டட் டு டெல் திஸ் டு ஆல் த மாம்ஸ். ஒரு சில சமயம் சி எஸ் நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம் வருது, நம்ம அதை பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம், அதெல்லாமே ஓகே. அது டெஃபினட்டா நானும் பண்ணுவேன். ஏதாவது இப்ப கம் அக்ராஸ் நல்ல விஷயமா இருக்கு, நல்ல பிராண்டா இருக்குன்னா நானும் பண்ணுவேன். பட் ரொம்பவும் வந்து இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் இருக்கணும், இதுதான் சாப்பிடணும், இப்படி இது இதை தவிர இதெல்லாம் கொடுத்தா உங்களுக்கு ஏதாவது ஆயிடும், எல்லாத்துக்கும் நம்ம அப்படி பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட நேச்சுரல் இம்யூனிட்டியே வந்து வளராது. ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுறது பெட்டர் தான். ஏன்னா அவங்க சாப்பிடறத சாப்பிட்டோம். என் பையன்லாம் எல்லாமே சாப்பிடுவான், சாக்லேட் கொடுக்குறேன். சில சமயம் நான் வந்து இந்த கோவிட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன டைம்லலாம் நாங்கள் வந்து பீட்சா கீட்டா எல்லாமே சாப்பிட்டோம், எல்லாமே அவனும் சாப்பிடுவான். நம்மளுக்கு வீட்டில் கொடுக்குற சாப்பாடை ஹெல்த்தியாக கொடுப்போம். அதை தவிர வேற ஏதாவது சாப்பிட்றனாலும் ஐ டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட். இட் இஸ் ஜஸ்ட் தட் யூனோ அது நேச்சுரலாக அந்த ப்ராசஸ் நடக்கும். கண்டிப்பாக எஃபர்ட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல, கண்டிப்பாக எடுக்கலாம். பட் ரொம்ப பூச்சி பிடிச்சி பத்திரமா அப்படியே பார்த்து பார்த்து இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி நம்மளும் அவங்களையும் ஸ்ட்ரெஸ் பண்ணி இதுதான் பண்ணணும் சாப்பிடணும்னு சொல்றது தான் கொஞ்சம் டூ மச். வேணாம், ஜாலியாக இருக்கட்டுமே, பசங்க தானே. எப்படினாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அவங்களே கண்டதை சாப்பிட போறாங்க, ஸ்டாப் பண்ணவும் முடியாது. லால் பி ஓகே, நேச்சுரலாகவே நல்லா ஆயிடும். ஸோ அதனால முதல்ல அம்மாக்கள்லாம் இந்த லாக்டவுன்ல கொஞ்சம் ஓவரா யோசிக்காம இருங்க, அதுதான் முக்கியம். ஃபோட்டோ ஷூட் பண்ணாலும் வேர் மாஸ்க். எஸ் கண்டிப்பா, ஃபோட்டோ ஷூட்ல வந்து வி
இப்ப பண்றது இல்ல, we have totally stopped. ஏற்கனவே எடுத்த போட்டோ ஷூட்ஸோட பிக்சர்ஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் எல்லாருமே வந்து மாஸ்க் போட்டு எல்லா சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸும் ஃபாலோ பண்ணி தான் நாங்க எல்லாமே பண்றோம். நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க, இங்க நீங்க யாராவது கேட்டிருக்கீங்களா, ஐ அம் நாட் ஸ்க்ராலிங் டவுன் டு சி, பட் நிறைய பேர் வந்து கேட்டாங்க இதை நான் வந்து ஏதாவது ஒரு லைவ்ல வரும்போது கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். படத்துல நடிக்க போறீங்களா, கேள்வி வரும் பயங்கரமா கேள்வி, நீங்க என்ன படத்துல நடிக்க போறீங்களா, சான்ஸ் தெரியுங்களா, சில பேர் ரொம்ப நக்கலா கேட்பாங்க, என்ன இனிமே என்ன இவ்வளவு போட்டோ போட்டு இனிமே படத்துல நடிச்சு அந்த மாதிரி பண்ண போறீங்க, சான்ஸ் கேட்கறதுக்காக இப்பெல்லாம் பண்றீங்க, அப்பெல்லாம் சத்தியமா எதுவுமே கிடையாது. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது வந்து நார்மலா யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 12 வருஷமா இருக்கேன் இங்க, அட்லீஸ்ட் ஒரு படமா வந்திருக்காரா, சும்மா ஆச்சு வாங்க நடிங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எனக்கு நிறைய படம், நிறைய நல்ல நல்ல ரோல்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து வந்திருக்கு, பட் ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட், எனக்கு வந்து எனக்கு அது செட் ஆகாது அப்படின்னு நானே மைண்ட்ல செட் பண்ணி வச்சுட்ட விஷயம். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஆக்டிங். இப்போ கொஞ்ச நாளா சில இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் எல்லாம் பண்ணலாம், ஏதாவது மியூசிக் வீடியோ நான் பண்ணலாம், இல்ல ஒரு ஒரு சின்ன ஷார்ட் பிலிம் நல்ல கதையோட இருந்தா பண்ணலாம்லாம் எனக்கு தோணும். அதையும் நான் இன்னும் எஃபோர்ட் எதுவும் எடுக்கல. பட் படம் சில்வர் ஸ்கிரீன் அப்படிங்கிறது இட் வாஸ் நாட் இன் மை லிஸ்ட். ஒன்னு ஆங்கரா இருந்தா நிறைய பேர் வந்து படத்துக்கு போயிருக்காங்க, அவங்களோட கோலே அதுவாக தான் வந்திருப்பாங்க, முதல்ல டெலிவிஷன் போறோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம நடிக்கிறோம் அப்படின்னு. நல்ல விஷயம், இட் இஸ் வெரி நைஸ் பிகாஸ் டெலிவிஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு என்டர் இன்டு பீப்புள்ஸ் ஹார்ட். அதை வந்து அடுத்தடுத்த லெவல் கொண்டு போயிருக்காங்க. எனக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வரும்போதே நான் ஆங்கரா இருக்கணும், எனக்கு இப்படியே இருக்கணும், இதுல நான் என்ன பெட்டரா பண்ணணும், ஒரு பாயிண்ட் மேல அதையும் நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும், என் ஃபேமிலி ஃபர்ஸ்ட்னு போடணும்னா அப்படி இருக்கணும், இப்படி நினைச்சுதான் நான் வந்தேன். ஸோ எனக்கு நடிக்கிற ஆசை அப்படிங்கிறது கிடையாது. இந்த போட்டோஷூட் பண்றது எதுக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு முதல்ல இருந்தே சன் மியூசிக்ல நான் ரொம்ப கன்சர்வேட்டிவா தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், பட் பேசிக்கா என்னால ரொம்ப ட்ரெடிஷ்னலாவும் இருக்க முடியும், ரொம்ப மாடர்னாவும் இருக்க முடியும். நான் பர்சனலா நான் அந்த மாதிரி தான், சன் மியூசிக்ல நிறைய பாத்துக்க முடியாது, ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ், அதனால நான் அந்த மாதிரி பண்ணதில்லை. ஸோ போட்டோ எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ போட்டோ ஷூட் எதுக்கு போறோம் அப்படின்னா, நிறைய டிசைனர்ஸ் இருக்காங்க, நிறைய பட்டிங் மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அதாவது ஐடி கம்பெனி வேலையெல்லாம் விட்டுட்டு மேக்கப் போட வரவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் டிசைனர்ஸ் வந்து அவங்களோட படிச்சுட்டு அவங்களோட ஃபுல் டேலண்ட்ல வந்து அவங்க டைம் எனர்ஜி எஃபர்ட் எல்லாம் கொடுத்து அழகழகான ட்ரெஸ் பண்றவங்க இருக்காங்க. அண்ட் நிறைய போட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே இப்போ போட்டோகிராஃபர் ஆகிட்டோம், கையில் ஃபோன் இருந்தால் ஸ்மார்ட் ஃபோன்லேயே நம்மளாம் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஆகிடும். பட் இதுக்குன்னே படிச்சுட்டு ஃபோட்டோகிராஃபி வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாபாக எடுத்துக்கிட்டு அவங்களோட பேஷனாக வச்சுருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் எப்படி வந்து வருவாங்க வெளியே, யூனோ, இப்போ எனக்கு வந்து நான் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன்னா அது எனக்கும் சரி, என் டிசைனருக்கும் சரி, என் ஃபோட்டோகிராஃபருக்கும் சரி, என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கும் சரி, அது வந்து இட்ஸ் அ குட் பிளாட்ஃபார்ம். ஸோ நான் போஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஆர்டர்ஸோ அவங்களோட வேலைக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும். அவங்க என்னோட போஸ்ட் பண்ணும்போது ஓகே இவங்க வந்து போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி பண்றாங்கன்னு எனக்கு இட் இஸ் வெரி மியூச்சுவலி பெனிஃபிஷியல். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் வந்து பண்றோம். இட் இஸ் எ டீம். இது வந்து நான் என்ன மட்டும் காமிச்சுக்கிறதுக்காகோ எனக்காக நான் போட்டோ எடுக்கிற அது கிடையவே கிடையாது. இதனால நிறைய பேர் வளர்றாங்க, நிறைய பேருக்கு அந்த ஜாப் அவங்களோட பேஷன் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது. அதுக்கு நானும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு எனக்கு தோணும், அவங்களும் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள்ல இந்த மாதிரி நல்ல நல்ல போட்டோஸ் எடுக்கும்போது என் ப்ரொஃபைலுக்கும் என்னோட வேலைக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கும் போது இட்ஸ் மியூச்சுவலி பெனிஃபிஷியல். அதுக்காக மட்டும்தான் பண்றது, சினிமா வாய்ப்புகளுக்காக சத்தியமாக இல்லை. ஸோ நிறைய பேர் கேட்டதுனால ஐ ஹேட் டு எக்ஸ்பிளைன், ஐ ஜஸ்ட் டுக் திஸ் சான்ஸ் டு எக்ஸ்பிளைன், அவ்வளவுதான். ஆஜய் விஜய் நான் பத்தி சொல்லுங்க, மிர்ச்சி விஜய் ஃபேன்ஸ் அப்படின்னு வந்து ஒரு ஃபேன் குரூப் ஒன்று இருக்கு, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு குரூப்பை மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். எவ்வளோ கிளிப்பிங்ஸ் விஜய் பத்தி, எவ்வளோ விஷயங்கள் வந்து டெய்லி ஷேர் பண்ணுவாங்க, அது சில சமயம் வந்து ரொம்ப ஃபன்னியா, அவர் பயங்கர ஃபன்னியா பேசுவான். ஸோ அது வந்து நம்ம ரொம்ப ஒரு மாதிரி மூட்ல இருக்கும்போது இந்த ஃபேன் கிளப் நான் போய் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேன்னா அது வரும்போது அது பார்த்து சிரிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் லைட் ஹார்டட் ஆயிடுவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய வீடியோஸ், நிறைய கிளிப்பிங், நிறைய போட்டோஸ், வெரி டெடிக்கேட்டட் ஃபேன் கிளப். ஸோ ஐ ஹாவ் டு கிவ் இட் டு தெம், விஜய் யூ ஆர் வெரி பிளஸ்ட். ஏன்னா வந்து இப்படி ஒரு ஃபேன் கிளப் கிடைக்கிறதுலாம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது. எனக்கு வந்து சோஃபியா இருக்காங்க, சோஃபியா எனக்கு அந்த மாதிரி மெயின்டைன் பண்றாங்க, எக்கச்சக்கமா எடுத்துருக்கோம், அவ்வளோ லவ் இருக்கும், அஞ்சனா மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இட் இஸ் லைக் சோ பிரில்லியன்ட். ஸோ அதனால விஜய் யூ ஆர் வெரி பிளஸ்ட். விஜய் பத்தி சொல்லணும்னா அஃப்கோர்ஸ் இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட், எல்லாரையும் சிரிச்சுட்டே இருக்கணும், சிரிச்சுட்டே வச்சுக்கணும், எல்லாத்துக்கும் ஓகே 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 சில் அந்த மாதிரி ஒரு ஆளு. ஸோ ரொம்ப நல்ல பையன். என் குழந்தையோட
பேர் எப்படி வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பியூர்லி அவங்க அப்பாவோட சாய்ஸ் தான். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சிவன் தான், ஸோ ருத்ராட்சம் வைக்கலாம்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இமீடியட்டா டிசைட் பண்ணிட்டோம் பையன் பிறந்தா அப்படின்னு. சுகுநிலா, ஆஃப்டர் டெலிவரி எப்படி ஃபிட்டா இருக்கீங்க அப்படிலாம் இல்லை, ஒருத்தரோட உடம்பு வாகு உண்மையே சொல்லணும்னா எனக்கு எங்க அம்மா அந்த மாதிரி, என்னோட அம்மாவோட ஜீன்ஸ் தான். ஸோ அது ஒன்று இருக்கு. பிளஸ் ஒர்க் அவுட்டும் அப்பப்போ பண்றது, ரொம்ப ஹெவியா ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. இட் இஸ் ஓகே, ஒரு உயிரை கொண்டு வந்திருக்கோம் உலகத்துக்கு, எதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ், சில் எவ்வளோ பெரிய விஷயம் சாதிச்சாச்சு இல்லை, இட்ஸ் ஓகே, ஜாலியாக இருக்கேன். அழகராஜா, ஓவர் ஆக்டிங் வேணாம், நான் இப்படி தான் பேசுவேன், எப்பவுமே இப்படி தான் பேசுவேன், இது ஆக்டிங்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லா வேற லெவல் நடிகர் நானே நினச்சிக்கணும்னு நினைக்கிறேன். நான் இவ்வளோதான் எப்பவுமே இவ்வளோதான் பேசுவேன், கொஞ்சம் ஜாஸ்தியே பேசுவேன், அது வந்து செட் ஆகணும், அந்த மாதிரி செட் ஆயிடுச்சுன்னா அப்படி தான் இருப்பேன். ஓவர் ஆக்டிங் நினச்சிங்கன்னா நன்றி, தேங்க்யூ. நெகட்டிவ் ரோல் மை சூட் போகும் கைண்ட்லி சஜஸ்ட் டு டூ அப்படின்னு கோபிநாத் சொல்லியிருக்காரு. கோபிநாத், கோபி நீங்க சந்திரமௌலி ஹஸ்பண்ட் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஆக்சுவலி ஒரு நெகட்டிவ் ரோல் ஒன்று பண்ணி அந்த படம் வந்து முடிஞ்சிருக்கு. இட் இஸ் கோயிங் டு பி அ ஒரிஜினல். ஸோ கண்டிப்பா அது நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். இட் வில் டெஃபினெட்லி சூட் ஹிம் ஆல்சோ, ஹி லைக்ஸ் டூயிங் தோஸ் ஸ்டஃப். ஸோ சீக்கிரமா அதோட அப்டேட் வரும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா எனக்கும் அது பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஐ அம் வெயிட்டிங் ஃபார் இட். ஒரு நல்ல டைரக்டர், நல்ல டீம், நல்ல கேஸ்ட், ஸோ சூப்பர் க்ரூ, அது வந்து நல்லா நல்லபடியா வரும், ஐம் வெரி ஷூர். வேற ஏதாவது அக்கா, உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப கஷ்டப்பட்ட காலம் எது? கஷ்டம்னு நான் பார்த்ததே இல்லை. யார் கேட்டாங்க? யாசன் ஒய்எஸ்என். ஆமா, கஷ்டப்பட்ட காலம்லாம் எதுவுமே நான் பார்த்தது இல்லை யாசன். எனக்கு வந்து அதை நான் கஷ்டமா பார்க்கல, உண்மையே சொல்லணும்னா இப்போ வரைக்குமே வந்து தெர் இஸ் பீன் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள். அது வந்து ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து வி ஆல் ஸ்ட்ரகிள். அது நான் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அந்த ஸ்ட்ரகிள் கண்டிப்பாக உண்டு. வாழ்க்கைன்னா அவ்வளோதான், இட் இஸ் லைக் கோ வித் த ஃப்ளோ. எது நடக்குதோ அது கண்டிப்பாக வந்து நடந்து தான் ஆக போகுது. நம்மளால் முடிஞ்சதை நம்ம நல்லது பண்ணிட்டு, நமக்கு நல்லது பண்ணிக்கிட்டு, மற்றவங்களுக்கும் நல்லது பண்ணிட்டு இருப்போம். கஷ்டமாக பார்த்தா எல்லாமே கஷ்டமாயிடும். ஸோ வேணாமே, ஜாலியாக இருப்போம், அவ்வளோதான், பார்த்துக்கலாம். நீங்க சரக்கு போடுவீங்களா? ஐ எம் சிக்ஸ் ஃபேஸ் சொல்லுமா கேள்வி கேக்குறீங்க. அடுத்தது வந்து ஆமா அப்படின்னு சொன்னா என்ன சரக்கு அடிப்பீங்க அப்படின்னு கேப்பீங்க போல இருக்கே. ஐ ஜஸ்ட் ஹாவ் டு டெல் யூ ஒன்லி ஒன் திங், இதுவும் கடந்து போகும். இந்த டைலாக் வந்து ஓவரா நம்ம பேசி ஒரு மாதிரி பயங்கரமா பேசி 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 அழுத்து போன ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா டெஃபினட்டா வாழ்க்கையில எல்லாமே அப்படிதான், இதுவும் கடந்து போகும். இன்னைக்கு கஷ்டமா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, நாளைக்கு அது இருக்காது. இன்னைக்கு ரொம்ப 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 சோகமா இருக்கீங்க, நாளைக்கு அது இருக்காது. யூனோ, இதுல இருந்து நம்ம வெளியவே வர மாட்டோம் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள்ல யோசிச்சுப்போம். ஆனா அது நாளைக்கு வந்து அதுல இருந்து வெளில வந்துரும், அதை விட பெட்டரா இருப்போம், ஐயோ இப்படி எல்லாம் நம்ம வந்து சர்வைவ் ஆகி வந்திருக்கோமா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளே யோசிச்சு பாக்குற அளவுக்கு விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க, திஸ் வில் டெஃபினெட்லி பாஸ், இது கண்டிப்பா கடந்து போகும். இந்த விஷயம், இந்த சிச்சுவேஷன் எல்லாருக்குமே வந்து ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷன் தான். ஏன்னா உலகம் அப்படிங்கிறது அழகா இருக்கிறதே நம்ம நிறைய பேரை மீட் பண்றதுனால, நிறைய மக்களை பாக்குறதுனால, நம்மளுக்கு கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஷிப், நமக்கு கிடைக்கிற அக்வைண்டன்சஸ், நான் வெளியில போய் ஒரு நாலு பேரை பாக்குறோம், சிரிக்கிறோம், சந்தோஷமா இருக்கும். இட் இஸ் த வேர்ல்ட் இஸ் ஒன்லி அபவுட் பீப்புள். பட் அதை நம்ம மிஸ் பண்றோம், நம்ம வீட்லயே இருக்கோம் அப்படிங்கும் போது, என்னதான் நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். அது மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் ஆனால் இதுவும் டெஃபினட்டாக கடந்து போகும். நம்ம இதுலேருந்து வெளியே வருவோம். வந்து எல்லாருமே பார்த்து நிஜமாவே நம்ம எல்லாரும் கட்டி பிடிச்சி கை கொடுத்து அன்பை பரிமாறிக்கிற அந்த காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை, கண்டிப்பாக வந்துடும். ஆனால் அது நம்ம கையில் தான் இருக்கு. ப்ளீஸ் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்றாங்க, அதையே சொல்றாங்க, மாஸ்க் போட சொல்றாங்க, கையெலம்புன்றாங்க, வீட்டில் இருன்றாங்க, சொல்லிதான் ஆகணும். எவ்வளோ முடியுமோ வந்து சொல்லிதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. தயவு செஞ்சு வீட்டில் இருங்க, ஏன்னா நம்ம வீட்லயே இருந்துற மாதிரி நிலைமை வந்துடக்கூடாது. வெளியில போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் we just have to stay home and stay safe, get vaccinated. வேக்சின்ஸ் பத்தி நிறைய கேள்விகள், நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேள்விப்பட்ட அத்தனை விஷயமும், வேக்சின் ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டு அதுக்கப்புறம் கோவிட் வந்தவங்க அவங்களுக்கு வந்து அதோட எஃபெக்ட் வந்து அவ்வளோ இல்லை. அவங்க வந்து they felt better, சீக்கிரமா குணமாயிடுச்சு, சீக்கிரமா they got better. ஸோ தயவு செஞ்சு வேக்சின்ஸை தள்ளி போடாதீங்க, கெட் வேக்சினேட்டட் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே இருங்க, என்ஜாய் பண்ணுங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. எனக்கும் இருக்கும், ஐ ஆல்சோ ஃபீல் பேட் சம்டைம்ஸ். பட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுங்க,
எல்லார்கிட்டயும் வந்து ஃபோன் பண்ணி பேசுங்க, வீடியோ கால் பண்ணி பேசுங்க, மெசேஜ் அனுப்புங்க, புதுசு புதுசாக ஏதாவது வீட்டில் பண்ணுங்க. போன வருஷம் மாதிரியே தான் இந்த வருஷம், போன வருஷம் புதுசாக இருந்தது, இந்த வருஷம் பழகி போனாலும் இந்த வருஷமும் நம்மளால வந்து இதையும் தாண்டி வர முடியும். ஸோ ஜஸ்ட் பி ஹாப்பி அண்ட் சீக்கிரமா எல்லாரும் நிறைய வேலை பார்க்கணும், நிறைய பேரை மீட் பண்ணணும், எல்லாரையும் கட்டி பிடிக்கணும், எல்லாருக்கும் கை கொடுக்கணும். அந்த நிலைமை வரும், மாஸ்க் இல்லாம வெளியே போறோம். என் பையனெல்லாம் ஓட விட்டு விளையாட விடுறேன், இதெல்லாம் முடிஞ்ச உடனே அதுதான் மைண்ட்ல ஓடிட்டு, வேற எதுவுமே கிடையாது. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ரொம்ப சந்தோஷம் இந்த லைவ் வந்ததுல. எனக்கு ரொம்ப 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 உங்க எல்லாரையும் பிடிக்கும், பிகாஸ் எனக்கு நான் ரொம்ப நான் நிறைய பேருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம இதுவா கரெக்டா மெசேஜுக்கோ கமெண்ட்ஸ்க்கோ ரிப்ளை பண்ணாம இருக்கலாம், பட் ஆனா ஒவ்வொரு வாட்டியும் படிக்கும் போதும் பட் யூ கைஸ் மேக் மை டே. ஸோ அது வந்து என்ன பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளோ வேலை இருந்தாலும், எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், எனக்கு அது வந்து என்னோட பூஸ்ட் அப்படின்னா அது நீங்க தான். இந்த லைவ் மூலமா ஐ கெட் அ சான்ஸ் அப்படிங்கும் போது ஐம் டெல்லிங் யூ தேங்க்யூ சோ மச் ஃபார் பீங் தேர் ஃபார் மீ. ஏன்னா பீக் ஆஃப் வாட் எவர் ஐ வாஸ்லேருந்து இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷன் வரைக்கும் வேலை இருக்கோ இல்லையோ எதுவாக இருந்தாலும் யுவர் லவ் ஃபார் மீ ஹஸ் ஆல்வேஸ் பீன் தேர் ஃபார் மீ. அது எனக்கு நான் அது நிஜமாவே ஒரு பெரிய பெரிய பிளெஸ்ஸிங்காக பார்க்குறேன் லைஃப்ல. ஐ எம் அ வெரி பிளெஸ்ட் பர்சன் அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏன்னா அந்த மாதிரி ஒரு வேலை எனக்கு அமைஞ்சது, அந்த மாதிரி மக்கள் எனக்கு அமைஞ்சிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச், ஐ லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப், மாஸ்க் அப். கொஞ்ச நாள் தான் வெளில வரும், தெரிக்க விடுறோம். ஓகே, பாய் பாய்.